தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டாக் கட்டாயம் என்பது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணத்தை ரொக்க பணமாக செலுத்தும் நடைமுறையை மாற்றி வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் எளிதாக கடந்து செல்லும் வகையில் 2017 ஆண்டு டிசம்பர் 1 தேதிக்கு பிறகு வாங்கப்பட்ட சரக்கு மற்றும் பயணிகள் வாகனங்களுக்கு ஃபாஸ்டாக் முறை கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி இன்று முதல் சுங்கச்சாவடிகள் 100% மின்னணு மூலம் இயங்க வேண்டும் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஃபாஸ்டாக் முறையால் 20 முதல் 25 மீட்டருக்குள் வாகனங்கள் வரும்போது ரேடியோ அதிர்வெண் உதவியுடன் தானியங்கி தடுப்புகள் விலகும் என்பதால் நெரிசல் மட்டுமன்றி கால விரயம் தவிர்க்கப்படும். இதுவரை சுமார் 80% வாகனங்கள் ஃபாஸ்டாக் அட்டையை பெற்றுள்ளன. எஞ்சிய வாகனங்களுக்கும் இதனை பெற்றுக்கொள்ளும் விதமாக சுங்கச்சாவடிகளில் பணம் செலுத்தியும் ஃபாஸ்டாக் மின்னணு அட்டைகளை பெற்று வாகனங்களும் ஹைபிரிட் வரிசையில் செல்வதற்கான கால அவகாசம் வருகிற பிப்ரவரி 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதிதாக ஃபாஸ்டாக் மின்னணு அட்டையை பெறுவதற்கு சுங்கச்சாவடிகளில் சிறப்பு கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இது தவிர வங்கிகள் மற்றும் தனியார் சேவை மையங்களிலும் ஆதார் அட்டை மற்றும் வாகனங்களின் ஆர்சி நகலை கொடுத்து ஃபாஸ்டாக் மின்னணு அட்டைகளை எளிதில் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.